மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. அதான் இல்லை, மது வந்து வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு வேணா சொல்லலாம், ஆனால் நாட்டுக்கு எந்த வகையில் அது கேடுன்னு எனக்கு சுத்தமாக புரியலைங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகத்திலேயே மூன்றாவது ஆல்கஹால் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய மார்க்கெட் எதுனா நம்ம இந்தியா தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மார்க்கெட் சைஸோட வேல்யூ மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 35 பில்லியன் டாலருக்கு மேலே வரும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி மாநிலங்களுக்கு 2 லட்சம் கோடிக்கும் மேலே மொத்தமாக ரெவன்யூ கொடுத்துட்ருக்குது இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி தான். இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் படிக்கக்குள்ளதான் எனக்கே தெரிஞ்சுது, இது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதுக்கு பின்னாடி எத்தனை கோடி புழங்கிட்டுருக்கு, அண்ட் நம்மளோட கவர்மெண்ட் எப்படி டபுள் கேம் விளையாண்டுட்டுருக்காங்க, இந்த இந்தியாவில் இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரிங்கிறது எவ்வளோ பெரிய ரோல் பண்ணுது, எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஊற்றி தரப்போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேளுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோட கடைசியில் இந்த ப்ரொஹிபிஷன்றது இந்த மது விலக்குன்றது சாத்தியமாக சாத்தியம் இல்லையாங்கிறதே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல இது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் ஒவ்வொன்றும் ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ எல்லாத்தையுமே பார்த்துடலாம் வாங்க. நம்ம நாட்டில் எப்படி சினிமா, விவசாயம், ஐடி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் இருக்கோ அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்கோ, அதே மாதிரி தாங்க இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த 2020 to 2023 வரையும் கூட நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கூட சுமார் 6.8% குரோத் ரேட்டோட ரொம்பவே வேகமாக வளர்ந்து வர ஒரு இண்டஸ்ட்ரினா கூட அது இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி தாங்க. அதற்கு காரணம் மறுக்கப்பட்ட ஆல்கஹால் கன்சப்ஷன், அதாவது ஒரு தனி நபர் வந்து ஒரு வருடத்தில் எடுக்கிற ஆல்கஹால் கன்சப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா, அதுவும் பியூர் ஆல்கஹால் சுமார் 5.7 லிட்டர்னு வந்து WHO ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டுமா, பெண்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 1.3% பேரும், ஆண்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 18.8% பேரும், அதாவது 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து 30 கோடி பேர் இந்தியர்கள் வந்து டெய்லியும் வந்து குடிக்கிறவங்க இருக்காங்களாம் நம்ம நாட்டில். இது சராசரியான அமௌண்ட்டு தாங்க. அதுவே தினமும் குடிக்கிறவங்க ரொம்பவே குடிப்பழத்துக்கு அடிமையானவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருடத்துக்கு சுமார் 14.6 லிட்டர்ஸ்க்கு மேலே வந்து பியூர் ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்த காரணத்தினால மட்டும் வேகமாக வளரலங்க, நம்மளோட ஜென்ரேஷன் இசட் மற்றும் மில்லினியல்ஸ் எல்லாருமே இப்போ வர ஜென்ரேஷனை வந்து எல்லாருமே வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாறுற காரணத்தினால மிடில் கிளாஸ் பசங்க எல்லாரும் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க அதுக்கு மேலே வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்கனால இன்கம் அதிகரிக்கிற காரணத்தினாலும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஈஸியாக ட்ரிங்க்ஸுங்கிறது அவைலபிளாக இருக்கிற காரணத்தினாலும் இப்போ வந்து இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி தாங்க இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி. இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொசைட்டியில் எவ்வளோ பெருசாக இருக்குன்றதையும் இதையும் கேளுங்க. இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி மட்டும் சுமார் 20 மில்லியன் ஜாப்ஸுக்கு மேலே நம்ம இந்தியா முழுக்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி 40 லட்சம் ஃபார்மர்ஸ் விவசாயிகளையும் மழை வச்சுட்டுருக்கான். எந்த மூலமானா இந்த ஆல்கஹால் செய்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே விவசாயிகிட்டு வந்து வாங்குறாங்க இல்லையா, அந்த காரணத்தில் வந்து விவசாயிகள்லாம் வருமானம் வருதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை சொல்லுதுங்க. இப்போ அடுத்தது இது வந்து நம்மளோட மாநிலங்கள் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி வந்து கேடு சாரி மணி விளைவிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 7th ஷெடியூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த லிக்கர் ஆல்கஹால் எல்லாமே ஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷனில் எழுதி வச்சிருக்காங்க. ஸ்டேட்டோட கீழே இந்த ஆல்கஹாலுங்கிறது வரதுனால தான் இங்கே இருக்க இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட்ஸுமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக லாஸ் வச்சுருக்காங்க இந்த ஆல்கஹாலை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதும் அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் எல்லாமே அவங்களோட உரிமை. இது மாநிலங்களோட கொள்கை கீழே வந்துடும், அதனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பேன் பண்ணுறதா இருந்தாலும் அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டேட்டோட முடிவினை பொறுத்து தாங்க இருக்குது. அப்படி இருக்க காரணத்தினாலே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான டேக்ஸ் சிஸ்டம் இருக்குது. அதனால தான் வந்து இந்த லிக்யூர்ஸ் எல்லாருமே ஆல்கஹால் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒரு ஸ்டேட்டில் கம்மியாக இருக்குது விலை, இன்னொரு ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, இந்த சிஸ்டம் அதாவது ஆல்கஹாலுக்கு டேக்ஸ் விதிக்கிறது ஸ்டேட்ஸுக்கு கீழே வரதுனால ஸ்டேட்டோட சப்ஜெக்டில் இருக்கிற காரணத்தினால இந்த ரெவன்யூ இந்த டேக்ஸுங்கிறது எல்லாமே ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக இருக்குமா. ஒரு ஒரு ஸ்டேட்லேயுமே வந்து அதிகப்படியான டேக்ஸ் எல்லாத்துக்குமே விற்கிறாங்களாம் ஆல்கஹாலுக்கு. எதுக்காக இப்படி அதிகமாக டேக்ஸ் வச்சு ஆல்கஹாலை மட்டும் விற்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அப்படி அதிகமாக டேக்ஸ் வைக்கிற காரணத்தினால வந்து குடிமகன்கள் யாரும் குடிக்க மாட்டாங்க, அதிகமாக வந்து லிக்யூர்ஸ் யாரும் கன்சியூம் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து டேக்ஸ் ரொம்பவே அதிகமாக விற்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டேட்டுக்கு முக்கியமான ரெவன்யூவே இது தான், இதை பின்னாடி சொல்கிறேன். ஆக்சுவலாக இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஆல்கஹால் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்குறவங்கள பார்த்துட்டிங்கன்னா 70% வந்து டேக்ஸுக்கு தான் போதாம், வெறும் 30% மட்டும்தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நடக்குதாம். அதாவது நீங்கள் கொடுத்து வாங்குற ஒரு ஒரு ஆல்கஹால் பாட்டிலுமே சரி அதில் வந்து 70% டேக்ஸ் மட்டுமே இருக்காம், அதிகம் டேக்ஸ் இருக்கிறதுன்றதை சொல்ல வரேன். மிச்சருக்கு 30% தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வரேன். இங்கே உங்களுக்கு நான் இன்னொரு ஃபேக்டரி சொல்கிறேன், இந்த மாதிரியான டேக்ஸஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சின் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பாவ வரி. காரணம் வந்து சொசைட்டிக்கு ஹார்ம்ஃபுல்லான இருக்க விஷயம், அதாவது டபாக்கோ ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் டேக்ஸ் விதிக்கிறது எல்லாத்தையுமே சின் டேக்ஸ்னு சொல்லுவாங்களாம். சரிப்பா இவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க, அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ ரெவன்யூ வருது? ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க மொத்த எல்லா ஸ்டேட்ஸுமே எடுத்து பார்த்துட்டிங்கன்னா
ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வர எல்லா ஆல்கஹால் ரெவன்யூம் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கு சுமார் 2.5 லட்சம் கோடிக்கு மேலே வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில் மட்டுமே வந்துட்டு இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சுமார் 10-15% ரெவன்யூ தங்களுடைய ஸ்டேட்டினுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அது இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான். ரஃபாக சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, அதில் பார்த்துட்டிங்கன்னா 1/5 இந்த ஆல்கஹால் ரெவன்யூ மட்டும்தாங்க. இந்தியாவில் இருக்க 20 ஸ்டேட்ஸ்க்கும் மேலே top 3 ரெவன்யூ ஜென்ரேஸில் 1 of த பாட்டாக இருக்கிறது நம்மளுடைய ஆல்கஹால் சார் தான். இப்போ குறிப்பாக நம்ம தமிழ்நாடை மட்டும் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு கார்பரேஷனுக்கு இல்லை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மோனோபலியான பிஸ்னஸ் கம்பெனியாக இருந்துகிட்ருக்கு இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. அதில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கடந்த வருஷத்தில் சுமார் 44,000 கோடிக்கு மேலே ரெவன்யூ வந்திருக்குங்க இந்த டாஸ்மாக்லேருந்து மட்டுமே. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுனா நம்ம இந்தியாவில் இருக்க 8 மாநிலத்தோட ஒரு வருடத்திற்கான பட்ஜெட்டை விட இந்த ஒரு வருடத்துக்கான ஆல்கஹாலில் இருந்த அடுத்த ரெவன்யூ மட்டுமே தாண்டி வரும்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா டேக்ஸ் ஓன் ரெவன்யூ சிஸ்டத்தில் கடந்த வருஷம் வந்து ஸ்டேட்டோட டேக்ஸ்லேருந்து மொத்தமே எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 1.42 லட்சம் கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த 44,000 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்கிறத நினச்சி பாருங்கள். கிட்டத்தட்ட 1/3 வந்து இந்த ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் ரெவன்யூவுக்கு வந்து பங்களிச்சுட்டு இருக்கிறது ரெவன்யூ கொடுத்துட்டு இருக்குது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா டாஸ்மாக். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஆல்கஹால்லேருந்து தான் ரெவன்யூ வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஃபேக்ட் ஷீட்ஸ் மற்றும் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு இது மிகப்பெரிய தூணாக ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக வந்து ஸ்டேட்டோட ரெவன்யூக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். இன்னொருமே உங்களுக்கு வந்து ஸ்டேட் எவ்வளோ சம்பாதிக்குது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இதை பயன்படுத்துகிறவங்க அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களோட பக்கத்துலேருந்து பார்த்துட்டோம் எவ்வளோ காசு வருது என்னென்னங்கிறதெல்லாம். அப்போ இதை பயன்படுத்துகிறவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான லாபம்லாம் கிடைக்குங்கிறதையுமே பார்த்துடலாமே. முதல் பெனிஃபிட்டே WHO என்ன சொல்லுதுன்னா சுமார் 200 டிசீஸ்க்கும் மேலே ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால் குடிக்கிறதுனால தான் அந்த 200க்கும் மேற்பட்ட நோய்கள்லாம் வரதுக்கு முக்கியமான காரணியாக இருக்கிறது இந்த ஆல்கஹால்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க 5.1% ஆஃப் டிசீஸ் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான காரணியாக எது அமைதுன்னா ஆல்கஹால் குடிக்கிறதுனால தானே சொல்கிறாங்க. 2017 வந்து 14,000க்கும் மேற்பட்ட ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்னால ரோடு ஆக்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி 16, 15 பார்த்துட்டிங்க எல்லாத்துலேயுமே வந்து 15,000க்கு மேற்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே காரணமாக எதுவாக இருக்குதுன்னா இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க்ரைம் ரேட்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கான வன்முறை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கிறது இந்த ஆல்கஹால் மட்டும்தாங்க. டேரக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஆல்கஹாலுங்கிறது நிறைய விதத்தில் மனுஷங்களை பாதிக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிள் தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம். ஆல்கஹால் லிக்கர் சாப்பிட்றதுனால என்னென்ன டிசீஸ் வரும் என்னென்ன நோய் வருங்கிறது உங்களிலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அடுத்தது வந்து இதனால் வந்து சோசியோ எக்கனாமிக் பேர்டன் என்னெல்லாம் நம்ம நாட்டுக்கு என்னதான் வந்து ஒரு பக்கம் ஆல்கஹாலை விற்று அவ்வளோ காசு எடுத்தாலும் இந்த பக்கம் வந்து குடிக்கிறதுனால எக்கனாமிக் லாஸ் ஏற்படுங்கிறத இங்கே சொல்லி ஆகணுங்க. $31 பில்லியன் வந்து இந்தியாவுக்கு வந்து ஜிடிபியில் லாஸ் ஆகுதாம். ஜிடிபியில் பார்த்துட்டிங்கன்னா சுமார் 2.26% சொல்கிறாங்க. அப்படி என்ன ஜிடிபியில் எதனால் எப்படி லாஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆல்கஹால் குடிக்கிறதுங்கிறது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்தும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கும் அண்ட் நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணும் ப்ராப்பர்ட்டி லாஸ் அண்ட் டேமேஜ் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் ஆகிறது சைக்காலஜிக்கலாக நம்ம பாதிக்கப்படுறது இந்த மாதிரி இன்டைரக்டாக எக்கனாமிக் லாஸ் படுத்துது நாம டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிற காரணத்தினால. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ₹1 நம்ம குடிக்கிறோம்னா ₹2 நமக்கு செலவு வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக வந்து இன்னொரு ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்த் கேருக்கு மட்டுமே சுமார் $48 பில்லியன் நமக்கு லாஸ் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோசியல் பர்டன் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடக்டிவிட்டி லாஸ் நம்ம வேலை பார்க்குற இடத்துல வேலை செய்யாமல் போகிறது இந்த மாதிரி இன்டைரக்டாக ஆகிற சில லாஸ்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா சுமார் 1,867 பில்லியன் வந்து இந்தியன் எக்கனாமிக் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா சுமார் 1.45% இது வரும்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நம்மளுடைய மெயினான கேள்வியே வருதுங்க. நம்மளுடைய இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் வந்து பூரண மதுவிலுக்கு அதாவது ஆல்கஹால் புரியுப்ஸ்ன்றது வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்தியாவிலே வந்து சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன் பண்ணியிருக்காங்க. அது எது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து குஜராத், நாகாலாந்து, பீகார், மிசோராம் அண்ட் லக்ஷத்தீவில் பாதி பகுதிகள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரில் இப்போ பார்சியலாக வந்து ஆல்கஹாலை பேன் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்களே அப்புறம் என்னப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவான இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சாலும் டேட்டா இருந்தாலும் அதாவது வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரைம் ரேட் கம்மியாக இருக்குன்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவ் ரிசர்ச்சஸ்லாம் இருக்குது. அதுக்கு எதிர்மாறாக இன்னொரு பக்கமும் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவாகவே கள்ளச்சாராயம், இல்லிசிட் ஆல்கஹால்ஸ், அது மட்டும் இல்லாமல் நாட்டு சரக்கு இந்த மாதிரியான தப்பான
வீட்லேயே வந்து சரக்கு செஞ்சு குடிக்கிறது இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் டெத் ரேட்டுங்கிறது அதிகமாகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சந்தையில் வந்து ஆல்கஹாலை விற்கிறதும் அந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து ஒவ்வொரு வருடம் நிறைய விதமான டெத்ஸ் நடந்துட்டுருக்கு. என்ன தான் வந்து பேன் பண்ணாலும் வந்து இது வந்து முழுசாக அண்டர்கிரவுண்ட் நடக்கிற பிளாக் மார்க்கெட்டை வந்து தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வரலாற்றை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நார்வே, ஐஸ்லாந்து, சோவியத் யூனியன், அமெரிக்காவோட கூட வந்து 1900 பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆல்கஹாலை பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணியும் அது பர்மனண்ட்டாக இருந்துச்சான்னு கேட்டால் அதான் இல்லை. அதே கதை தாங்க, அங்கேயும் வந்து பேன் பண்ணப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லோரும் பெண்கள்லாம் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பேன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாலும் எப்பயுமே அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. எங்கெல்லாம் வந்து டிமாண்ட் ஒரு இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சப்ளைங்கிறது கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்கும். அப்போ வந்து இங்கே வந்து யாருக்கெல்லாம் வந்து ஆல்கஹால் வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அங்கே வந்து சப்ளை பண்ணுறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சப்ளை பண்ணுறதை மட்டும் கட் பண்ணிட்டால் அந்த இடத்துல டிமாண்டுங்கிறது மறைஞ்சு போகிறது கிடையவே கிடையாது, அது எப்பயுமே இருந்துகிட்டு இருக்க தான் போகுது. அப்போ அந்த டிமாண்டை ஃபில் பண்ண இன்னொரு இடத்துல தவறான முறையில் அதுதான் பிளாக்கில் வைக்கிறது, அல்லது இல்லீகலாக வந்து வீட்லேயே மெத்தனால் எத்தனால் இந்த மாதிரியான ஒரு ஆல்கஹால்லாம் குடித்து அந்த மாதிரியான ஆல்கஹால்லாம் உருவாக்கி வந்து பிளாக்கில் வைக்கிறது. இப்போ வந்து நமக்கு இதுலேருந்தே தெரியுது டிமாண்ட் இருக்க வரையும் வந்து ஆல்கஹாலினுடைய தேவை கவர்மெண்ட் பண்ணலனாலும் அல்லது இல்லைனாலுமே வந்து தவறான முறையில் எப்படியாக இருந்தாலும் குடிக்கிறவங்க ரொம்பவே ஹேபிச்சுவலாக, அதாவது ரொம்ப அடிக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து அதுக்கு பழக்கமாக தான் போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கான வருமானம், அது வந்து இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் நிறையா வருது. அதனாலேயே வந்து அப்பப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து நம்ம இந்த பேன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம மொத்த ஹிஸ்ட்ரியுமே வந்து பிக் பாக் போகன் அப்படிங்கிற ஒரு அண்ணனோட சேனலில் வந்து அவர் டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி போட்டிருப்பாரு, நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்மளோட தமிழ்நாட்டில் எப்படிலாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, எத்தனை டைம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் எடுத்தால் அதுக்கு இந்த டாஸ்மாக் வந்ததுக்கான முக்கியமான காரணம்லாம் யாருன்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீடிச்சுட்டு இருக்கும்போது வந்து எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், ஏன் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பேன், இன்ஸ்டாலையும் சரி கேட்டிருந்தேன் வந்து ஆல்கஹால் பேன் பண்ணுறது பாசிபிளாக இம்பாசிபிளான மேக்ஸிமம் எல்லாருமே இம்பாசிபிள்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் சொல்யூஷன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து அதை ஆர்கனைஸ்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. எஸ் இது ஆக்சுவலாக ஒரு பியூரான அரசியலுங்க. இதை பார்த்துட்ருக்கு நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்களே நினச்சி பாருங்கள், இது எல்லாமே வந்து அரசியல்வாதிகள் பண்ணுற ஒரு அரசியல் தான். இது கிளியராக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு வருடமும் 5-5 வருஷத்துக்கு அப்புறமும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் பூர்ண மதவிலக்கு கொண்டு வர போகிறோம் கொண்டு வர போகிறோம்னு சொல்லுவாங்க, ஆனால் கொண்டு வர மாட்டாங்க. எப்படி கொண்டு வர முடியும்? நம்மளோட இந்தியாவில் எல்லாருக்கும் இங்கே மட்டும் இல்லைங்க எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே முக்கியமான ஒரு ரெவன்யூ சிஸ்டமாக இருக்குது இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி. அப்புறம் அதை மறைச்சிட்டு அப்புறம் எப்படி அவங்களால கொண்டு வர முடியும்? ஆனாலும் இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை சொல்லி தான் ஆகணும், அப்படியே நம்ம பேன் பண்ணுறது மூலயமா வந்து இந்த ஹேபிச்சுவல் ட்ரிங்கர்ஸ் எல்லாருமே அது வந்து ஒவ்வொருத்தரை தனிப்பட்ட உரிமை, அது வந்து நம்ம வந்து போயிட்டு நீ பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேட்டால் அது அவங்களோட சுதந்திரம்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுதான் உண்மை, யாரையுமே நம்ம வந்து வற்புறுத்தி வந்து அவங்கள வந்து திருத்த வச்ச முடியாது. அது எல்லாருக்குமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், இங்கே நடந்துட்டுருக்கிறது எல்லாமே வெறுமனை அரசியல் மட்டும்தான். எல்லாமே வந்து நாங்கள் பூர்ண மதவிலக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு அப்புறமேட்டுக்கு வந்து பெண்களோட ஓட்டை பறிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்துட்டுருக்கு. இதுலேயுமே ரெண்டு விதமான கருத்துக்களை நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அது எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து சின்டாக்ஸ், அதாவது ஆல்கஹால் மாதிரியான மக்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயத்தை விற்று அதுக்கு மூலியமாக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு அது தேவையே இல்லை, அப்படிப்பட்ட டேக்ஸ் எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா வந்து ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுறது இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா சொல்லியிருக்க வந்து அது ஒரு ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயங்கிற மாதிரி, அதனால் அந்த அதையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டில் சொல்கிறாங்க. இது ஒவ்வொருத்தர தனிப்பட்ட விஷயம், இதை வந்து மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாது, குடிங்க குடிக்கூடாதுன்னு. பட் ரியாலிட்டியில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஆல்கஹாலை கரெக்டான அளவில் குடிக்கிறவங்க எல்லாமே பணக்காரங்களாக இருப்பாங்க கவர்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பேன் பண்ணாலுமே அல்லது வந்து பிளாக்கில் வாங்கி கொடுக்குறது எல்லாமே வந்து விஷமாக தான் இருக்கும், பாய்சனாக தான் இருக்கும். அதெல்லாம் குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து கூலி தொழிலுக்கு போகிறவங்க அல்லது வந்து மிடில் கிளாஸில் இருக்க ஃபேமிலிஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து உடம்பு வலிக்காக நிறைய பேர் குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது, இதனால் பாதிக்கப்படுற பெண்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டங்க, இதை வந்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இதை பேன் பண்ண முடியுன்றீங்களா, இல்லை அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன? அப்படியே பேன் பண்ணாலும் அல்லது ரெடியூஸ் பண்ணாலும் என்ன பண்ணால் வந்து இந்த ஆல்கஹாலை வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி டெட் ரேட்ஸ் எல்லாம் குறைக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டியை நல்வழிப்படுத்துறதுக்கும் அண்டு முக்கியமாக இந்த அரசியல்வாதிகள்லாம் முதல்ல இதை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறதை நிப்பாட்டுறதுக்கு வந்து மக்கள் தெளிவான மட்டும்தான் நம்ம அதை முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுனால தான் வந்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்லாம் சொல்லிட்டு எப்பயுமே வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து மக்கள்கிட்ட ஓட்டுக்கிட்டு ஏமாற்றி வந்து அங்கே போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்நாட்களில் யாராவது பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு,
அவங்க எந்த மாதிரியான விஷயத்துக்காக வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்களுக்கான சொல்கிற காரணம் என்ன, அப்போ அந்த வந்து காரணமும் வந்து ஒரு சொசைட்டி ரீதியாக இருந்தால் அதை சரி பண்ண கண்டிப்பாக முடியும். அதனால் உங்களோட ஒப்பீனியன் சொல்யூஷன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்கள்கிட்ட நான் கற்றுக்கவும் முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ மறக்காமல் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது, இது கவர்மெண்ட் மட்டும் இல்லை, இன்னும் தனி நபர்கள் கூட நிறைய கம்பெனிஸ் ஓன் பண்ணுறவங்க எல்லாருமே நிறையவே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கன்சியூமராக நாம் இந்த பக்கம் இருந்துக்கிட்டு பாதிக்கப்பட்டுருக்கோன்றதை தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். தெரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சதா?